அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 or 3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதையும் 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவி நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற எல்லா எக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள மசாலா எல்லாம் அந்த எக்கில் இறங்கும். இப்போது சுவையான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.